ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி வந்து ஜிஆர்டி காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கோர்ஸ் டீட்டெயில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மிஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜிஆர்டி காலேஜ் பற்றி, சரிங்களா? ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிபிஏ பிஸ்னஸ் மேக்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஸோ நம்ம பார்க்குறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எய்டட் கோர்ஸ் வந்து பார்க்க முடியாது, சரிங்களா? மெரிட் செலெக்ஷன்ஸ் வேணால் ஒரு 10 பேருக்கு கொடுக்கலாம், சரிங்களா? ஸ்ரீ கிருஷ்ணாலையும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க மெரிட் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஸோ ஜிஆர்லேயும் அந்த மாதிரி இருக்கலாம், எல்லா காலேஜ்லேயுமே இருக்கும். பட் இப்போ குமரன் காலேஜ் திருப்பூரில் கேள்விப்பட்டிருப்பீங்க, உமன்ஸ் காலேஜ் அதுலேயும் இருக்குது, சரிங்களா? அண்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிசிடி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் ஃபேமஸான சென்னை காலேஜ் இருக்குது, அது உமன்ஸ் காலேஜ். யாருக்காவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் சொல்கிறேன். அண்ட் ஆர்பிஎஸ் காலேஜ் பற்றியும் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க, அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? இன்றைக்கி பிஎஸ்சி பயோடெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷனில் அடல்ட் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? அண்டு பிசிஏல அடல்ட் செக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அண்டு பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் இகாமர்ஸ், பிகாம் அட்டூரியல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷ்னலு டீட்டெயில்ஸு, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர், பிஎஸ்சி சைக்காலஜி அண்ட் பிகாம் கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அண்டு போஸ்ட் கிராஜுவேட்டும் நம்ம பார்த்துருவோம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்பிஏ இருக்குது, சரிங்களா? ஃபுல் டைமும் இருக்குது, பார்ட் டைமும் இருக்குது. பார்ட் டைம் வந்து 3 இயர்ஸு, ஃபுல் டைம் வந்து 2 இயர்ஸ். அப்புறம் எம்சிஏ, இது வந்து எம்பிஏக்கு கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ், சரிங்களா? அண்டு எம்ஐபி, எம்ஐபி அடல்ட் செக்ஷன்ஸ் அண்ட் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, எம்ஜேஎம்சி அப்படிங்கிற கோர்ஸ், அண்டு எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ் வித் சிஏ கூட இருக்குது. சிஏ அப்படிங்கிறது இங்கே வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சரிங்களா? காலேஜில் கொடுக்குற எல்லாமே பார்த்திங்கன்னா சிஏனா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லை, அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அப்படியே சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டே சொல்லித்தராங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறது தான். அந்த மாதிரி காலேஜ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்லி இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகம் அப்படிங்கிறங்காட்டி அவுட் சைட் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? ஸோ ஜிஆர்டி பற்றி இந்த டீட்டெயில் வந்து கோர்ஸ் வந்து அங்கே ஆஃபர் பண்ணிக்கிறது. அண்ட் அட்மிஷன் டீட்டெயிலும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஜிஆர்டியில் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டு த யூஜி கோர்ஸ் ஜென்ரலி காமர்ஸ் ஆன் த டே ஃபாலோயிங் +2 ஹையர் செகண்டரி ரிசல்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் போனாலும் போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து யூஜிக்கு, சரிங்களா? கம்ப்ளீட்டட் வித்தின் 2-3 வீக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து 20th. ஸோ இப்போ வந்து 27th. ஸோ 2-3 வீக்ஸ் வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜியோடது. ஸோ நான் ஃபஸ்ட்டு யூஜி இது மட்டும்தான் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. பிஜி வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் உங்களோட செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் போய் காலேஜ் போய் விசிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இங்கே வந்து ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், சரிங்களா? ஸோ ஜிஆர்டியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து உங்களோட ரைட் சைடில் தெரியும், அட்மிஷன் அட் ஜிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பார்த்தீங்களா? ஸோ .in இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் லாகின் வந்து ஃபஸ்ட்டு பண்ணும், ஆஸ் யூஷுவல் எப்போ போல் உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. இல்லை நான் பண்ணலை அப்படின்னா ரிஜிஸ்டர், இங்கே ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிஜிஸ்டரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ரிஜிஸ்டர் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இஃப் யூ ஆர் யூசர் ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம பண்ணுவோம், இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் அட்மிஷன் கான்டாக்ட்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இங்கே வந்து செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆன் அப்ளிகேஷனில் வந்துட்டு ஆஃப்டர் ரிசீவிங் பாஸ்வேர்ட் கிளிக் ஹோம் அண்ட் என்டர் யுவர் இமெயில் ஐடி யூசர் நேம் பாஸ்வேர்ட். நம்ம எப்போவுமே பிஹெச்டிக்கில் அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? ஆஸ் யூஷுவல் எல்லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணி நான் காமிச்சிருக்கேன், டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் முடித்த கடைசியில் மறுபடியும் இது ரீசார்ட் பண்ணுறதுக்கு லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆஸ் யூஷுவல் நீங்கள் இது பண்ணிக்குவீங்க. அடுத்து ஆஃப்டர் லாகின் யுவர் டிசையர்ட் கோர்ஸ் பிபிஏ ஆர் பிசிஏ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பிபிஏ பிசிஏ கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைனில், சரிங்களா? ஆன்லைன்லேயும் அவைலபிள் இருக்குது, 2-3 வீக்ஸ் தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க.
ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன்.